ஹீரோயின் சப்ஜெக்ட் இல்ல இல்ல ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயின் வச்சு தான் பண்ணணும்னு இல்ல சார் நம்ம வந்து இல்ல நான் மனுஷாவே இதை சினிமாவா கொடுக்கணுன்றது இல்லை ஸ்டோரி சொல்லும் போதே அது சினிமா ரீதியாக இல்லாமல் ஒரு மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணுங்கிறது தான் இதோட கான்செப்ட் அந்த கருத்தில் வெறுமனே வெறும் கருத்து மட்டும் சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் சினிமேட்டிக்காக அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அதுக்கு டேரக்டர் இது பண்ணாங்க அம்மாவும் அந்தளவுக்கு எளிய மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணுன்றதுல கிராமர் சைடை நம்ம இது பண்ணுறதுக்காக இப்போ திருச்சியிலையும் புதுக்கோட்டையில இருந்தால் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம கிராமத்தையும் சிட்டியையும் பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி பண்ணியிருக்கோம் ஒரு 30 minutes ஷார்ட் ஃபிலிம் வருது டோட்டல் டைம் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் ஸோ அதுக்கு ஒரு ப்ரீவியஸாக தான் ட்ரெய்லர் வந்து 2 minutes லான்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு ஊக்குவிக்கும் அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் அம்மா பேக் டிராப்ல இருந்து கண்டிப்பா இல்ல அது மண் சார்ந்த சப்ஜெக்ட்ங்கிறனாலதான் நான் அதுல இன்வால்வ் ஆனேன் அத போக அது நடக்கிற களம் வந்து வீரசிங்க நாடுங்கிறது புதுக்கோட்டை ஸோ அது வந்து மக்களுக்கு தெரியணும் எப்படி மண்ணை களவாடுறாங்க அதுல இருந்து எவ்வளோ மக்களுக்கான எவ்வளவு மினவல் சிங்க அப்படிங்கறது அது தெரிய மாட்டேங்குது. நம்ம அதனால கொலைகள் கூட நடக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வைக்கணும். பொதுஜனத்துக்கும் தெரியணுங்கிற காரணம் தான் என்னை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பார்த்து நான் நிறைய பேர் வருவாங்கிறது நான் பார்க்கறேன். என்னை மாதிரி ஒரு யங்ஸ்டர் என்ன காரணம் தனி சினிமாலாம் அவங்க தெரியாது. அம்மா அதே ஸ்டோரி கூட கேட்டதா என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய லெவலில் எல்லாத்துக்கும் ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும். இல்லை பர்டிகுலராக புதுக்கோட்டை திருச்சி மட்டும் பேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மண்ணு திருட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் மண்ணு திருட்டை பேஸ் பண்ணி கதை கிடையாது. பூர்வீகம் திருச்சி புதுக்கோட்டை அரசியல் ரீதியா சொல்லல ஜெனரலா வந்து திருச்சி பொதுவாக எடுத்தா எம்பிங்கிறப்ப நாங்கள் புதுக்கோட்டை தொகுதி தான் எங்களுக்கு எல்லாமே ஒரே இதாக வரும். அதனால எங்கள் ஊரை சார்ந்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதனால இந்த சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். இல்லை அவங்க அண்ணன் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க. சினி ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் நடிகர் ஐயா வேல்ராமுத்தி ஐயா வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவரோட பங்கு இதில் பெருசாக இருக்கும். இதில் அவரும் நம்ம கல்ச்சர் பார்த்தோன்னா அவங்களாம் மண் தென் மாவட்ட கதைகளை சார்ந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மட்டுமே நடிக்கிறவங்க. அவங்க இதில் ஊர் இருக்கிறது அவர் ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுங்கிறது வந்து பெரிய லெவலில் நமக்கு இது சப்போர்ட் கொடுக்கும். எந்த ஷார்ட் ஃபிலிமும் அவங்களாம் பண்ணது கிடையாது. இந்த அளவு ஒரு பெரிய பேக் ட்ராப்பில் இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு யாரும் இதுவரையும் தமிழ் சினிமாவில் பண்ணது கிடையாது. இது நம்ம ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் யாரும் பண்ணுறது ஷார்ட் ஃபிலிமில் யாரும் பண்ணதில்ல. இது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு இதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். இதோட லீட் வந்து கண்டிப்பா சினிமா மத்தியில எல்லாருமே பார்ப்பாங்க. இதோட ரிலீஸ் வந்து கிராண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் திருச்சியில. எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா ப்ரொடியூசர்ஸ் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வீலா தமிழ்னு ஒரு கான்செப்ட் பண்ணலாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த டைமில் அந்த சப்ஜெக்ட் பண்ணோம். அதையும் மண் சார்ந்து வரும்போது அடுத்து விவசாயம்னு வரும்போது இதை வெறுமனையாக கருத்து சொல்லாமல் அது ஒரு சினிமேட்டிக்காக கொடுப்போன்னு சொல்லி கொடுத்தது தான் அந்த களத்தில் ஒன்றாங்க. பட்ஜெட் 5 lakh வரும். பேர் மாறி ரன் பண்ணிருக்கீங்கன்னா
வெளில நிக்கிறாங்களா? கலப்சில் வெண்டானுடைய ட்ரெய்லர் இன்றைக்கு ரிலீஸ் செய்யப்படுகின்றது. இதை வந்து தம்பி வார்வார்டு விக்கி வந்து எடுத்திருக்கிறாரு. கதை வந்து புதுக்கோட்டை வீரசிங்கபுரத்தை சேர்ந்த வீரசிங்க நாட்டின் உள்ள மண்ணின் வளத்தை பற்றியும், அந்த வளம் எப்படி அழிக்கப்படுகின்றது, அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த கதையை ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்முடைய ரத்னவேல் தேவர் அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒரு இளைஞர். அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டோம். எங்களுக்கு வந்து மன்னர் நூற்றாண்டு அப்படிங்கிற நூற்றாண்டு விழாவில் மன்னர் நூறுன்னு ஒரு சின்ன வீடியோ பண்ணி கொடுத்தார். டாக்குமெண்ட்ரி 20 நிமிஷத்துக்கு புதுக்கோட்டை வரலாறே பண்ணி கொடுத்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த களத்தில் வென்றான் படத்துக்கு நாங்கள் அந்த ட்ரெய்லருக்கு அவர் கூட நின்று இதை வந்து தயாரிக்க உதவி செஞ்சுருக்கோம். இது பெரிய அளவில் சிறந்த படமாக வரணும். புதுக்கோட்டை மக்களை பற்றியும் மண்ணை பற்றியும் மண்ணுடைய வளத்தை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியுமான படமாக இது இருக்கும். இது ஒரு சிறந்த படமாக அமையும்ங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கட்டியமான ஒருத்தம் அந்த கடமையை கட்டுப்பட்டு நிற்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா கோழி பசங்க
கூட்டம் வச்சிருக்கீங்களா?